வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பேஸ்டபிள் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போர்டு. இது வந்து பேஸ்டபிள் ஸ்டீடியோ ஆம்பிளிஃப்ளையருக்கு பயன்படுத்துகிற போர்டு. இது என் பழைய ஆம்பிளிஃப்ளையர்ந்து கழட்டி எடுத்தேன். இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு பார்க்க போகிறோம். இது வந்து கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்லேயே இந்த பேஸ்டபிள் போர்டு செட் பண்ணிக்கிறாங்க. இது பவர் சப்ளை நாம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆடியோ ரெஃப் சேனல் ரைட் சேனல் இன்புட் கொடுத்து நீங்கள் அவுட்புட் எடுத்தால் போதும். ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பவர் வந்து இது கொடுக்க வேண்டியதில்லை. நாம் இப்போ இதோட ஆடியோ இன்புட் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அதுலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள், LR போட்டிருப்பாங்க. அதில் நாம் இன்புட் கொடுத்துக்கிறது ஆடியோவை. அப்புறம் அவுட்புட் அன் சைடு பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் இன்புட் கொடுத்தாலே போதும், நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் இடையில் வைக்க வேண்டியதே இல்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு பேஸு, லெஃப்ட் ரைட் ட்ரிபிள் எல்லாமே இந்த போர்டில் வந்துடும். ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு பயன்படுத்தின இது போர்டு. இது அடுத்த வீடியோவில் நான் இது ஃபுல் ஒயரிங் பண்ணி இது ஆடியோ எப்படி குவாலிட்டி இருக்குங்கிற அடுத்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்கலாம். இன்சைடு பார்த்திங்கன்னா இது ஆடியோ அவுட்புட் எடுக்கிறது. இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்தாலே போதும். அப்புறம் இது வால்யூம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுக்கு வால்யூம் 50K போட்டிருக்கிறாங்க. அடுத்து பேஸுக்கு 20K, ட்ரிபிளுக்கு 20K போட்டிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா SM சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பிராண்டுன்னு தெரியல. இது எந்த ஐசியும் பயன்படுத்தாமல் ஒரு போர்டு. இதோட குவாலிட்டி அடுத்த வீடியோவில் நாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரவுண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கிரவுண்டு, அவுட்புட்டு இன்புட்டு கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரே கனெக்ஷன் தான். இது மாதிரி போர்டு நீங்களே யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.